இதை கவனிச்சிருக்கீங்களா? பல்லெல்லாம் வரிசையாக அழகாக இருக்கிற குழந்தைங்கள் கூட விழுந்து முளைக்கும் போது பெருசாக இடைவெளிகளோடு முளைக்கும். இது ஏன்? இதை நாம் எப்படி சரி பண்ணலாம்? இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. குழந்தைங்களுக்கு விழுந்து முளைக்கிற பல்லு வரிசை இல்லாமல் அழகில்லாமல் முளைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட எனாமல் தான். புரியலையா? புரியும்படி சொல்கிறேன், நோய் முதல் நடுவோம். வாங்க. நம்ம பல்லோட வெளி அடுக்கு எனாமல் இருக்கு இல்லையா, அந்த எனாமல் நமக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் உருவாகும். எங்களை ஒன்றுமே தெரியாதவங்கன்னு நினச்சிட்டிங்களா சார்? எலும்பே முறிஞ்சால் கூட திரும்ப வளர்ந்துருது, ஏதோ எனாமல் உடஞ்சாக்க திரும்ப வளராதுன்னு யார்கிட்ட கதை சொல்கிறீங்க? எலும்பு உடஞ்சா தானாக உருவாகும்னு சொன்னீங்களே, கீழே விழுந்து பல்லு உடஞ்ச யாருக்காவது இதுவரைக்கும் தானாகவே அந்த பல்லு சரியாகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா நமக்கு இந்த எலும்பை உருவாக்கக்கூடிய ஆஸ்டியோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும். நம்ம எலும்போட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஏற்றப்போல் புது எலும்பை இது உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பல்லோட எனாமலை உருவாக்கக்கூடிய இந்த அமிலோ பிளாஸ்ட்டுங்கிற செல்கள் நமக்கு பல்லு உருவாகி பல்லு முளைச்ச உடனே அழிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நம்மளால் இந்த எனாமலை உருவாக்கவே முடியாது. எங்கேயோ போயிட்டீங்க சார். நன்றி. இல்லை சார், டாபிக்கை விட்டு எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கும் பல்லு கோணலாக வளர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இருக்குது, சம்மந்தம் இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த எனாமலை நம்மளால் திரும்ப உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு பல் எந்த சைஸில் முளைக்குதோ அதே சைஸ் தான் வாழ்நாள் முழுக்கவும் இருக்கும். பல்ல பெருசாக்கவோ சிறுசாக்கவோ முடியாது. அதனால் நம்ம வளர்ந்து முகமும் தாடையும் பெரிதான பிறகு எந்த அளவுக்கு பல் தேவையோ அந்த அளவுக்கு உண்டான பல் நம்ம வளர்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தாடையில் முளைச்சிரும். புரிஞ்சிச்சா? ஓஹோ ஓஹோ, எங்கேயோ போயிட்டீங்க சார். சரி, இப்போ இந்த அடிப்படை புரிதலோட சிறுவர் சிறுமியர்களுக்கு பற்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல ஃபிசியோலாஜிக்கல் ஸ்பேசிங் அப்படின்னாக்க, 3 வயசில் வரிசையாக இருக்கக்கூடிய பற்கள் 5 வயசு நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா பற்களுக்கு இடையில் இடைவெளிகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த சிங்கப்பல்லுக்கு நடுவில் இடைவெளி உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, முகத்தோட தாடை அளவு வளர்ந்துருச்சு, அந்த பல்லோட அளவு வளரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். புதுசாக முளைக்கிற குழந்தையோட பற்கள் மண்டை மண்டையாக பெருசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்குது. இது நாம் முன்னாடியே சொன்னது போல் தாடையோட அளவு பெருசாகிறதுக்கு ஏற்ற மாதிரி பல் இப்போவே முளைச்சிருது. தாடையோட அளவு பெருசாகும் போது அது ரிலேட்டிவ்லி சின்னதாகிடும். இந்த கீழ்ப்பல்லு உள்ளே வெளியேன்னு முளைக்குது அல்லது பல் இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே முளைக்குது அப்படிங்கிற குறையும் வரும். இதுவும் நாம் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. தாடை அளவு பெருசாகும் போது வரிசை குறைவாக இருக்கிறது கூட ஓரளவுக்கு வரிசைக்கு தானாகவே வரும். இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8-10 வயசுக்குள்ள பற்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிதாகவும் அதே நேரத்தில் பற்களில் இடைவெளியோடையும் பெருசாக இருக்கும். இதுவரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு இருந்த குழந்தைங்க இப்போ சிரிக்கிறதே நிறுத்துவாங்க, படகிறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக இது வந்து நிற்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கப்பற்கள் தான். இந்த சிங்கப்பற்கள் முளைக்கும் பொழுது ஏற்கனவே முளைச்சிருக்கிற 4 பல்லோட வேரை முதல்ல அழுத்தும். இந்த வேரை அழுத்தும் பொழுது 4 பற்களும் விரிவடைஞ்சு இடையில கேப்போட பெருசாக தெரியும். அக்லி டக்லிங்னா குட்டியாக இருக்கும்போது அசிங்கமாக இருக்கிற ஒரு வாத்துக்குட்டி பெருசாகணோன்னா அழகாக மாறுற அன்னப்பறவையாக இருக்குமே, அந்த கதை தானே? ஆமாம், அதனால தான். அதே போல தான் இதுலேயும் நமக்கு வளர்ந்த உடனே இது அழகாக மாறிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வேற அழுத்திக்கிட்டு இருந்த இந்த சிங்கப்பல்லு முளைச்சி பல்லோட தலைப்பகுதி அழுத்தும் போது தானாகவே அந்த கேப்பெல்லாம் க்ளோஸ் ஆகி பல்லும் வரிசையாயிடும், சிரிப்பும் அழகாக மாறிடும். வாவ், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வளர்கிற பிள்ளைங்களுக்கு பல்லில் இருக்கிற பிரச்சனைலாம் அதுவாகவே சரியாயிடுங்கிறீங்க. அப்போ நம்ம பல் டாக்டர்லாம் போய் பார்க்க தேவையில்லை இல்லையா? அதுதான் இல்லை. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே செல்ஃப் கரெக்டிங் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எல்லாம் தானாக சரியாயிடும். ஆனால் 6-12 வயசுக்குள்ளே தானாக சரியாகாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி சரி செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் நம்ம அதை தலையிட்டு சரி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பல்லில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு பெட்டரான டாபிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருத்துவர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜில் சிங்கப்பற்கள் முளைச்ச உடனேயே நடுவில் இருக்கிற கேப் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஒரு சிலருக்கு இது முழுசாக க்ளோஸ் ஆகாமல் பாதியிலே நின்றோம். அப்போது அந்த கண்டிஷனுக்கு பேர் நடுவில் கேப் இருக்கிறதுனால மிட் லைன் டயஸ்டிமா அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, இது ரொம்ப எளிதாக சரி செய்ய முடியும். கேப் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னாக்க நம்ம பல்லு கலர்லேயே ஃபில்லிங் பண்ணி அதை சரி செஞ்சிட முடியும். அதுவே கேப் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னாக்க கிளிப்பு போட்டு பல்ல வரிசைக்கு கொண்டு வர முடியும். இன்விசிபிள் பிரேசஸ் எல்லாம் கூட இருக்குது, அந்த மாதிரி
பண்ணிட்டு நம்ம பல்ல வரிசைக்கு கொண்டு வந்துட முடியும். அதையும் தாண்டி ரொம்ப பெரிய கேப்பாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் கேஸாக இருக்குன்னாக்க அந்த சமயத்தில் இந்த ரெண்டு பற்களையும் இழைச்சிட்டு உங்களுக்கு மூணு பல்லாகவே சேர்த்து நடுவில் ஒரு பல்லோட சேர்த்தே கட்டிட முடியும். மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல் நடுவில் மூணு பற்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆஹா, இப்போ இது ஏன் மண்டையில் போட்டுட்டீங்களே சார்? இனிமேல் அவங்க ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் இதுதானே முதல்ல என் கண்ணுக்கு தெரியும். வெல்கம் டு மை வேர்ல்ட். ஒருவேளை இதனால தான் அவங்க சிரிக்காமலே இருந்தாங்களோ?